கொட்டுறதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிகப்பு அவல் கொழுக்கட்டை மாவுங்க, இது கடையில் கிடைக்கும். இது வந்து ஒரு கப் எடுத்து இதில் பவுலில் போட்டு வச்சுங்க. இது சிகப்பரிசியோட கொழுக்கட்டை மாவு, இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ஹெல்த்தியானது. அது தேங்காய் பால், ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்த தேங்காய் பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது ரெண்டாவது எடுத்த பால் வந்து இது மாதிரி எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. வெல்லம் ஏலக்காய்பொடி இவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் அந்த கொழுக்கட்டை மாவு போட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு கலந்துக்குங்க. இது வந்து சிகப்பரிசி கொழுக்கட்டை மாவு ஆச்சியில் இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பால் கொழுக்கட்டை நான் செய்கிறது. இது நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நல்லா சுடுதண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அந்த சுடுதண்ணியில் இது நல்லா மாவு வந்து நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். வெந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாக உருண்டு பிடிக்கணும் பாருங்க. இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இந்த சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக இது பிடிக்கணும். பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து இப்படி உருட்டி உருட்டி வச்சிடணும். இது இன்னும் உருட்டணும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து லைட்டாக ஒரு ஸ்டீம் மட்டும் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு காஞ்சிட்ருக்குது. இதை வந்து லைட்டாக, ஏன்னா அப்படியே போட்டோம்னா ஒவ்வொரு இது அப்படியே கரைஞ்சிடும். இது சிவப்பரிசி இருக்கிறதுனால மாவு மாதிரி கரைஞ்சிடும். அதனால் வந்து ஒரு ஸ்டீம் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வேக விட்டுருங்க. இது வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து அந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா மண்ணு இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறக்காக தண்ணி விட்டுட்டு இது கொதிக்கட்டும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், உருண்டை வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், அச்சு வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஊற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவ்வளோ நாள் வீடியோ ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்டு ஊருக்கு போயிட்டேன். அப்போ கொஞ்சம் அப்புறம் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இது நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 கொதி வறுத்து அப்புறம் இதை வடிச்சிருங்க. இதில் கீழே மண்ணெல்லாம் இருக்கும், அதை வடிச்சிருங்க. இதுக்கடுத்து பக்கத்தில் வந்து ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி வச்சுட்டு இந்த செகண்டாக 2வது தடவையாக எடுத்த பாலை வந்து இதில் ஊற்றிடுங்க. பாருங்க, அதுக்குள்ளே வந்து இது வந்து கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக உதிரி மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்து அப்படியே இந்த பாலில் போட்டுருங்க. இது நல்லா கொதித்து அந்த பாலெல்லாம் இதாகட்டும் பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு அணைச்சிட்டு இது வடிச்சுட்டு பாருங்க. நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. இது வந்து சிகப்பரிசி கொழுக்கட்டை மாவு, அதனால இருந்தது. இது நீங்கள் வந்து இடியாப்ப மாவு இருந்தாலும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யலாம், பச்சரிசி மாவு இருந்தாலும் செய்யலாம். இது வந்து நல்லா கொதிச்சுட்டு கொதித்து அந்த தேங்காய் பால் உள்ளே இறங்குற அளவுக்கு வரட்டும்.
லைட்டாக ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவு ஒரு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி உதிரி மாதிரி இருக்கும், குழஞ்ச மாதிரி ஆயிடும். இது நல்லா கொதிச்சு வருது, கொதிச்சு வரும்போதே இது திக்காயிடும் பாருங்க. இது நல்லா இப்படி கொதிக்க கொதிக்க கொஞ்சம் இப்படி வருங்க, திக்காகுது. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு திக்காக வரையில் இந்த வெள்ளைப்பாகை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. பாருங்க இது நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த டைமில் ஏலக்காய் பொடி போட்டுருங்க. இதுவும் கொஞ்சம் அப்படியே கொதிச்சு வரும், கொதிச்சு இது திக்காகும். பாருங்க அந்த சக்கரைப்பாகு எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காயிடுச்சு. இது திக்காகும் போது இந்த ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பழம் வந்து இது வந்து ஒரே ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் வந்து நிறுத்திடுங்க. ஒரே ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடுங்க. சுவையான சிகப்பரிசி பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்லாம். குட்டீஸு இப்போல்லாம் எல்லாம் கொரோனா வைரஸ்னு எல்லாம் வீட்டில் இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஹெல்த்தியாக வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ஒரு ஹெல்த்தியான டிஷ் வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ வந்து எதிர்ப்பு சக்தி நிறையா தேவைப்படுது. அதனால் தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மறக்காமல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஷ்ஷோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.